மறுபடியும் நம்மளை லாக்டவுனில் வீட்டிலேருந்து வீடியோ போட வச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா May 7th ஃப்ரைடே, என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ லாக்டவுனில் வீட்டில் உட்காந்து இப்போ தான் வந்து போகிறேன். ஸோ வெளியே வந்து கேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக 4 lakhs தாண்டி வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு போயிட்டுருக்கோமா. ஸோ நம்ம தான் வேர்ல்டு இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்குது அப்படிலாம் வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து வீட்டில் வந்து சேஃபாக இருங்க. ஸோ இந்த டைம் வந்து நம்ம வெளியே சுற்று வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது. நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க்காக வந்து எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் ஒர்க்குன்றதுனால வந்து அவங்களை கூட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்து வந்தேன். ஒரு மதியம் 12 மணிக்கு வந்து வந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே 20th வரைக்கும் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வீட்டில் இருந்தால் வீடியோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா 12 மணியோட கடையெல்லாம் க்ளோஸு. ஸோ அது எங்கன்னா வெளியே போனால் நான் வந்து அப்புறம் பண்ணுறேன். அண்டு மெயினாக வந்து உங்ககிட்ட வந்து கேட்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கைஸ். ஸோ மெயினாக வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் சொல்லிட்டு ஒன்று குறைக்க ஆரம்பிச்சிச்சிங்க. ஓகே, ஜாயின் பட்டன் சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து நம்ம சேனல் வந்து நான் வந்து வைக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து அது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்கா கிட்ட வந்து கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜாயின் பட்டன் வந்து ரொம்ப நாளாக வைக்கலை, அது அப்படியே இருக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டேன். ஸோ சும்மா வச்சு பாடுறா, என்ன என்ன வருதுன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜாயின் பட்டன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ளூ கலரில் ஒரு பட்டன் வந்து இருக்கும், அதாவது வந்து இந்த ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொன்னால், இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து ஒருத்தர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து நீங்கள் வந்து மச்சா சூப்பராக பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி, லைக் எக்ஸாம்பிள் அதில் வந்து அமௌண்ட்லாம் இருக்கும். ஸோ அதில் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். அதாவது வந்து அவங்க எவ்வளோ வேணால் செட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எவ்வளோ செட் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்ல வேணா, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் யாரோ ஒருத்தவங்க நல்லா பண்ணுறாங்களா, ஓகே இவர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி அது. ஸோ ஏன்னா அது ரொம்ப நாளாக அப்படியே கிடைக்குது. சரி சும்மா வச்சு பார்க்குறேன், என்ன வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட தாட்ஸ் என்னென்னு வந்து சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அது என்ன முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இது கொஞ்ச நாள் கிரீன் ஆகிட்ட போயிட்டு அந்த இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த லைக் வந்து அந்த கியர் லிவர் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா கடைசி வந்து லாக்டவுன் போட்டாங்க. கடை இருக்குமா என்னன்றது எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல. ஸோ எப்போ அவங்க போக முடியும் தெரியல. அதனால் வந்து சரி ஓகே வீட்டில் ரொம்ப நாளாக கிடைக்குது, அதை வந்து மாற்றிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னோடய லைட்டு பற்றி நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இது முன்னாடி போட்டிருக்க வந்து அந்த ஃபாக் லேம்ப், அதை பற்றி வந்து சொல்லுவோம். சரி ஓகே கைஸ், அதை போயிட்டு நம்ம இப்போ வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். லைட் வந்து ரொம்ப நாள் கேட்டீங்கன்னா நான் வந்து இதை சொல்கிறேன். அதாவது என் வண்டியில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இருக்குது தெரியுமா, இப்போ என்னன்னா இது வந்து இந்த மாதிரி கலந்து வந்துடும், சில சமயம் வந்து இந்த மாதிரி கழண்டு விழுந்துடும் அதுவே. ஸோ இதுதான் வந்து என் வண்டியில் இருக்க பிரச்சனை. அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்து நைட்டு எதனா இருட்டில் எங்கன்னா மாட்டிப்போ ரோட்டில் கியர் கூடாது. அதுக்கப்புறம் இது எடுத்து இப்படி போடணும், இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்காகும், திரும்பி எதாவது ஆச்சுன்னா அப்படியே ஈஸியாக கண்டு வந்துடும். ஸோ இதுதான் என்னோடய வண்டியில் ப்ராப்ளம், இதை தான் சரி பண்ணணும். அப்புறம் ஃபாக் லேம்ப் பற்றி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா HHG பிராண்டு, அதாவது வந்து HHGயில் க்ரீ வந்து அந்த மாடல் சம்திங் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாம்ப் ஒன்று இருக்கல, இந்த இங்கே போட்டிருக்கல இந்த கிளாம்ப், இதெல்லாம் சேர்த்து வந்து 3800 சம்திங் அந்த 3800 ரேஞ்சுக்கு வந்து வந்தது. இது வந்து L9X மாடல், HHG க்ரீ L9X. இது வந்து ஏன் உங்களுக்கு L6 மாதிரி தெரியும், அதாவது 6-7 சம்திங் தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து இப்படி வரும், நான் மேலுக்காக வரும். நான் வந்து என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, இது வந்து இப்படி இப்படி தலைக்கு தான் வந்து திருப்பி வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி 7-6 அந்த X-6-7 அந்த மாதிரி வந்து தெரியும். L9X மாடல் 9 லைட் இருக்கு உங்களுக்கு கரெக்டாக என்னிங்கன்னா தெரியும். 1, 2, 3 அப்படி என்னிங்கன்னா 9 லைட் இருக்கும் ஒரு இதில், இதில் 9 லைட் இருக்கும். ஸோ சீரியஸ்லி வந்து இந்த லைட் வந்து உண்மையிலே நல்ல வர்த்து, அந்த 3800 கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா சீரியஸ்லி நல்ல வர்த்தாக இருக்குங்க. சத்தியமாக நான் இதை இவ்வளோ நாள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், உண்மையில நல்ல வர்த்து. இதான் என்னோடய லைட் பார்த்துக்கோங்க. இது கனெக்ஷன் வந்து இங்கேயே வரும், நீங்கள் வந்து பெருசாக இது பண்ணுங்கலாம் அவசியம் இல்லை. இது நீங்கள் ப்ளக் பண்ணி எடுத்துக்கலாம் வெளியே, லைக் இப்படி எடுத்துக்கலாம், வேணானா இப்படி எடுத்து லைட்டை மட்டும் கழட்டிக்கலாம், அப்போ வேணும்னா திரும்பி இப்படி போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் தண்ணி பட்டா ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்க, மழையெல்லாம் ஓட்டினேன், இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ இதோட சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருப்போம், இங்கே நல்லாயிருக்கும் இந்த சுவிட்சு, டீசெண்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு சைனுக்கு வேறு அன்றைக்கி வண்டி கழுவு நல்லா லாஸ்ட்டு லைட்டாக இது எதுவுமே அடிக்காமல் விட்டேன். அதாவது வேறு ஒரு டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், சைனு படிக்கிறதில்லை நான். ஸோ வேறு ஒரு டெஸ்டிங் போயிட்டுருக்கேன், லூ படிக்கிறதில்லை. ஸோ அதுக்கு பதிலாக லைட்டாக க்ளீன் பண்ணோம் சைனை. இந்த போல்ட்டு வேறு வருமானு தெரியல, லைட்டாக ரஸ்ட்டாக இருக்குது, WD-40 அடிப்போம். ரெண்டுத்தையும் நான் கழட்டிட்டு காட்டுறேங்க, இருங்க. இங்கே ஒரு போல்ட் இருக்கும், இங்கே ஒரு போல்ட்டு, இந்த போல்ட்டு, ரெண்டுத்தையும் கழட்டிட்டு காமிக்கிறேன். இந்த ரெண்டு போல்ட்டை தான் கழட்டணும், இந்த ரெண்டு தான் கழட்டணும், இது ஒன்று இது ஒன்று. இந்த வாஷர்ஸ் எல்லாத்தையும் துடைக்கணும், வாஷர்ஸ் எல்லாத்தையும் தொடச்சிட்டு அந்த அழுக்கு எல்லாத்தையும் தொடங்கணும். இவ்வளோ அழுகுது பாருங்கள், ரைஸ் வெற்றி வெற்றி கழட்டிட்டேன், ஃபைனலி வந்து லூஸ் ஆகுது. ஸோ பாப்போம், இருங்க. இதை பார்த்தீங்களா லூஸ் ஆகுது, இந்த மாதிரி எஸ் லூஸ் ஆகுது, லூஸ் ஆகுது.
திட்ட முடியாது கஷ்டப்படுவோம்னு நினச்சேன், எப்படியோ வந்துருச்சு. இதுவும் வந்துருச்சு, ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இது ஆல்ஃபா எங்கே போனா ஆல்ஃபா? ஆனால் அவனா இந்த சந்துவில் ஓட்டுருவாங்க ஐசா, சந்துவில் போயிட்டு இப்படி சுற்றிட்டு வருவான். எங்கே போச்சு தெரியல இருந்தா ஆல்ஃபா உள்ள எங்கன்னா போயிருப்பான். சரி ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஆம் வந்து புதுசு வாங்கியிருந்தேன், பட் ஆனால் அது நியூ மாடல் இது கொடுத்துட்டாங்க, இந்த மாடல் ஆம் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் இப்படியே விட்டுலான்னு சொல்லிட்டு விட்டேன். இப்போ இதை டைப் பண்ணணும் கரெக்டாக. 11 நம்பர் ஸ்பேனர் இதுக்கு. ஆமாம், 11 ஓல்ட் ஒன் பாருங்கள், செமையாக துருப்பிடிச்சிருக்கோம். அந்த ரப்பர்லாம் கிழிஞ்சு போய் ஹெவியாக துருப்பிடிச்சிருக்கோம். காட்டம் பாருங்கள் இது பார்த்தீங்களா, இந்த கையிலே வரும் துருலாம். இவன் பாருங்கள் ஈயை பிடிப்பாங்க ஐஸ், இது பார்த்தீங்களா ஈ எங்கன்னா போதா அதை பிடிப்பான். இது வந்து லெக் அவனுக்கு தெரியுதா, லைட்டாக ஒரு மாதிரி ஒரு சைடு லெக் மட்டும் ரொம்ப திருப்பி திருப்பி நடப்பான். அது சின்னதான் ஸ்டார்டிங்கில் நோட்டீஸ் பண்ணிட்டேன், இது தெரியுதா உங்களுக்கு. இதை பாருங்களேன், ஆ அந்த லெக் மட்டும், லெஃப்ட் சைடு லெக் மட்டும் லைட்டாக திருப்பி திருப்பி நடப்பான். இதுதான் ப்ராப்ளம் அவனுக்கு. ஐஸ் ஃபைனலி த ஒர்க் இஸ் டன், சூப்பர் பக்காவாயிடுச்சு. நியூ ஒன் நைஸ், இனிமே வராது. ஆ இது வரல, இது நல்ல டைட்டாக இருக்குது, இருக்கட்டும் நல்லது. அங்கே தான் பாருங்கள் ஈ பூச்சி இது எல்லாத்தையும் பிடிச்சிட்ருப்பான். அதில் அவனோட வேலையே WD-40 வேறு காலி ஆகிடுச்சு. ஸோ இப்போ சைன் க்ளீன் பண்ணதுக்கு என்ன பண்ண தரேன், என்கிட்ட க்ளீனர் வேறு கிடையாது, க்ளீனர்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ என்கிட்ட வந்து வெறும் லூப் இருக்குது, அந்த WD-40 தான் வந்து க்ளீனிங் வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இது இப்போது கடை இருக்குமான்னு தெரில, இதை வேறு நாளைக்கு தேடி போய் வாங்கணும். சைன் வேறு கொஞ்சம் அங்கே ரெஸ்ட் ஆகுது லைட்டாக, அது பாருங்களேன். உங்களுக்கு தெரியுமா தெரில, கோப்ரோவில் கிட்ட போனால் ப்ளர் ஆகிடும். இங்கே இங்கே இந்த இடத்துல லைட்டாக ஒரு ரெஸ்ட் இருக்குது. ப்ரைஸ் ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுற பாருங்களேன், என்னோடய ஃப்ரண்ட்டு ட்ரைஸ் ப்ராக்கெட் வந்து பாருங்களேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு இந்த சைன்ஸ் ப்ராக்கெட் போட்டதுலேருந்து இதை நான் க்ளீன் பண்ணவே இல்லை. எப்பவுமே லூப் அடிக்கிறப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணுவேன். அதாவது வந்து நான் எப்போல்லாம் வந்து லூப் அடிக்கிறனோ அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, சைன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறப்போ எல்லாத்தையும் கழட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் கழட்டிட்டு வந்து க்ளீன் பண்ணுவேன். இப்போ வந்து நான் லூப் அடிக்காததுனால வந்து இதில் அழுக்குருக்கேன்னு நினச்சி நான் வந்து அப்படியே விட்டேன். சீரியஸ்லி அந்த இம்ப்ரெஸ்ட் பார்த்துக்கோங்களேன், இவ்வளோண்டு அழுக்கு தாங்க இருந்தது. இதெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு பார்க்க இப்போ நிறைய தெரியும், இது வந்து ரொம்ப 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 கம்மி. நீங்கள் வந்து லூப் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட செமையாக ஹெவியாக வரும். நான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த சயின்ஸ் பேக்கெட் லைஃப் வந்து எப்போ முடியுதோ அதுக்கப்புறமா அந்த வீடு வந்து நான் வந்து உங்களுக்கு போகிறேன். எல்லாத்தையும் இப்போ நான் க்ளீன் பண்ணணும் லைட்டாக, க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிட்டு ஆல்ஃபா வேறு வாக் எடுக்கணும் ப்ளீஸ், டைம் வேறு ஆகிடுச்சு. இப்போலாம் வந்து அதிகமாக அவனுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும், ஏன்னா அந்த கால் அப்படி இருக்கிறனால அதிகமாக எக்ஸசைஸ் கொடுத்தா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதிகமாக எக்ஸசைஸ் கொடுக்கணும், அவனை வாக் எடுக்கணும். அவனை இவனை கோப்ரோ கையில் வச்சுக்கலாம், அவனை கண்டிப்பாக வாக் எடுக்க முடியாது, லூஸ் எழுத்துட்டே இருப்பான். அவனுக்கு அந்த ட்ரைனிங்லாம் கொடுக்கணும் இழுக்காமல் இருக்கிறது. பட் சின்ன பையன் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு அவனுக்கு தெரியாது. ஸோ இன்னும் வளர வளரதான் கற்றுப்பான். ஓகே இதை முடிச்சிடுறேன் நான், பாருங்கள் அவனே கேட்டுக்கிட்டு போயிடுவான். ரெடி ஆகிட்டார் ஒரு தலைவர். போகலாமா போகலாமா, எங்கே போனோம் வாக்கி வாக்கி, எங்கே போனோம் எங்கே போனோம், இங்கே போகணுமா? சரி சரி போகலாம் போகலாம். எல்லாருக்கூடையும் சண்டைக்கு போவாங்க மிஸ், நான் ஒரு மாடு போதா தூரத்தில் அது கூட சண்டைக்கு போகிறான். சரி கிளைமேட் சூப்பராக இருக்கியா. ஃபஸ்ட்லாம் ஒரு ரவுண்ட் தான் கூப்பிட்டு போவேன் இங்கே வாக்கிங்கு, அவனுக்கு அந்த லெக் கொஞ்சம் சரியாக வந்ததுக்காக ஒர்க் அவுட் நிறைய கொடுக்கணுன்றதுக்காக 2-3 ரவுண்டு அப்பப்போ ஓடி உயிரி கூட்டின்னு வருவான். சரி உட்காடுறேன், ம் உட்காந்துட்டான். ஐஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நான் அப்படியே பட் உட்காந்துக்கிறேன். ஃபேன் ஓடுற சவுண்டு இதாக இருக்குமோ, ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து இப்போ தான் வந்து உட்காந்தேன், இன்னும் மூஞ்சி கூட கழுவில. ஸோ செம்மையாக விருப்பம் இருக்குது, லைக் இவனை கூட்டினு ஓடு ஓடணும் ஓட்டினானா அது அப்படியே அந்த ஸ்வெட்டோடு இருக்குது. இப்போ இப்போ மூஞ்சி கழுவணும். எங்கள் அக்கா அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, எங்கள் அக்கா வேலையே செய்ய மாட்டாங்க, சும்மா உட்காந்து இருப்பாங்க, சும்மா உட்காந்து சம்பளம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு நார்மல் ஒரு டே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து 20th வரைக்கும் இருக்கணும், அதுக்கப்புறம் லாக்டவுன் எப்படி போகுன்றது வந்து தெரியாது. மேபி ஃபுல் லாக்டவுன் போட்டாலும் போடலாம், என்ன நடக்க போடுறது வந்து தெரியல. ஸோ எந்த மாதிரி எதனா வீடியோஸ் எதாவது பண்ணலாமா புதுசாக இருந்தால் நீங்கள் உங்களோட ஐடியாஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஆல்வேஸ் வெல்கம் எல்லாருமே. இதான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எல்லாருக்கும் வந்து பை பை, தேங்க்யூ, பை பை கைஸ், பை பை. ஆல்ஃபா காமிக்கணுமா, எங்கள் அக்காவுக்கு ஆல்ஃபா காமிக்கணும், உள்ள இருக்க பாருங்க. ஆல்ஃபா நீ வா, அவன் கோப்ரோவை பேந்த பேந்தன்னு பார்க்குறான். அவனுக்கு என்னன்னு புரியல கோப்ரோ. இது போட்டால் வந்துடுவோண்ணா, வரமாட்டான் அது பாரு, வேடிக்கை தான் பார்ப்பான். அவன் அப்படியே பார்த்துருந்தான் இருப்பான். ஓகே வந்து பை பை.